Hi friends, assalamu alaikum. Welcome to Indian Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் செம்ம டேஸ்டாவும் ஒரு சூப்பரான முட்டைக்கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக முட்டை கொட்டி ஊற்றி ஆக்குவோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சைடஸு உங்களுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். இந்த முட்டைக்கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ்வில் அவலமான பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கும் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாதி அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வேண்டிய அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த அப்புறமா நம்ம வந்து சீக்கிரமாக நல்லா குக் ஆயிரும். அதனால் எவ்வளோ தேவையான உப்பு அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சு வரும் சீக்கிரமாட்டு. இதில் கொஞ்சம் கறி லீஃபும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு சைடு ஊறட்டும். இந்த வெங்காய தக்காளி நல்லா மசிச்சு வரணும். நல்லா வெந்து வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி. இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம ஊற வச்சு இந்த புளியை அரிப்பில் வச்சு நான் ஊற்றிக்கிறேன். புளி ஊற்றின அப்புறமா இதுக்கு தண்ணி பத்தாது, அதனால 1 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றின அப்புறமா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் நம்ம கொட்டி ஊற்றுக்கலாம். நம்ம அப்படியே ஊற்றினோம்னா முட்டை தோல் வந்து சட்டியில் போட்டால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன பவுலில் ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஊற்றலாம். இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இன்னும் கூட ஒரு 4-5 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஆனால் நல்லா கொதிச்சு வந்துட்டு இதுக்கு 1/2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கட்டி பாலாக இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி அலசி இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. புளியில் கொடுக்கும்போது வாயு தொல்லை இருக்காது, வயிறு வலி இல்லாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை இதில் நம்ம பொறுமையாக ஊற்றிக்கலாம். முட்டை சேர்த்த அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ பொறுமையாக வேகட்டும். 1-5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் சோறு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.